வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 9/8/2020. சர்வரி வருடம் ஆடி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகுகாலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:04. கரணம் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:04 வரை. பஞ்சமி, பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று இரவு 7:25 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று காலை 6:03 வரை மரண யோகம், பின்பு இரவு 7:25 வரை அமிர்த யோகம், பின்பு சுத யோகம். சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம். மேஷராசி இன்னையர்களை, எதிலும் முன்னேற்றமான நிலை அமையும். பொருள் வரவுகளின் மூலம் வளர்ச்சியான நிலை ஏற்படும். எதிரிகளை வெல்வீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல்கள் மேம்படும். எதிலும் நிதானமாகவும் செயல்படவும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம். அஸ்வினி முன்னேற்றங்கள் ஏற்படும். பரணி வளர்ச்சிகள் ஏற்படும். கிருத்திகை நிதானம் தேவை. 75% சாதகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சியான நிலை அமையும். வீட்டில் மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நேரம் செம்மண் நேரம். கிருத்திகை முன்னேற்றங்கள் ஏற்படும். ரோஹிணி வளர்ச்சிகள் அதிகமாகும். மிருகசிருஷ்யம் உதவிகள் கிடைக்கும். 75% சாதகமான நாள். மிதுன ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகள் சாதகமான சந்தர்ப்பங்களை அமைத்து கொடுக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு சில தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் பின் நல்ல முடிவுகள் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் சாதகமான நிலை ஏற்படும். வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களின் மூலம் வளர்ச்சியான நிலை உண்டாகும். அலுவலகம் தொடர்பான முக்கிய விஷயங்களில் யோசித்து செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம். மிருகசிருஷம் நினைத்தது நிறைவேறும். திருவாதிரை மனக்கசப்புகள் நீங்கும். புனர்பூசம் வளர்ச்சிகள் ஏற்படும். 70% சாதகமான நாள். கடகராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகளும் அலைச்சல்களும் அதிகமாகும். எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். வணிகம் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானமும் கிடைக்கப் பெறுவீர்கள். சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சிகள் ஏற்படும். மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சுபிட்சமான நிலை அமையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நேரம் செம்மண் நேரம். புனர்பூசம் அலைச்சல்கள் ஏற்படும். பூசம் வெற்றிகள் உண்டாகும். ஆயில்யம் வருமானம் கூடும். 70% சாதகமான நாள். சிம்ம ராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். இருப்பினும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. பணியில் உள்ளவர்களுக்கு அலைச்சல்களின் மூலம் வளர்ச்சியான நிலை அமையும். எதிர்பார்த்த இடம் மாற்றங்கள் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் நிதானமாக செயல்படுவது நல்லது. தம்பதிகளுக்கிடையே சில தேவையற்ற மனக்கசப்புகள் வந்து நீங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம். மகம் தடைகள் ஏற்படும். பூரம் நிதானம் தேவை. உத்திரம் மனக்கசப்புகள் உண்டாகும். 60% சாதகமான நாள். கன்னிராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது. அலைச்சல்களும் அதிகமாகும்.
பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிலும் நிம்மதியான நிலை அமைய பெறுவீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு அறிவுத்திறன் அதிகமாகும். மாணவர்கள் படிப்பில் வளமான நிலை அமையும். தம்பதிகளுக்கிடையே அன்பு அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் வளர்ச்சிகள் ஏற்படும். ஹஸ்தம் வேகமாக செயல்படுவீர்கள். சித்திரை அன்பு அதிகமாகும். 70% சாதகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, எதிலும் வளர்ச்சிகள் ஏற்படலாம். எடுத்த காரியத்தை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்பட்டாலும் செலவுகளும் அதிகமாகும். மேலதிகாரிகளின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை பிரச்சனைகள் நீங்கும். சுவாதி முன்னேற்றங்கள் ஏற்படும். விசாகம் சுபிட்சமான நிலை உண்டாகும். 75% சாதகமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். பிள்ளைகளின் மூலம் வளர்ச்சிகள் ஏற்படும். சொந்த பந்தங்களின் மூலம் சந்தோஷமான நிலை ஏற்படலாம். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. மனதில் குழப்பமான சிந்தனைகள் ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் நிதானமாக செயல்படுவதும் நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நினைத்தது நிறைவேறும். ஹனுஷம் பேச்சுக்களை குறைக்கவும். கேட்டை வளர்ச்சிகள் அதிகமாகும். 75% சாதகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, எதிர்பார்த்த சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். எதிர்பார்த்த இடம் மாற்றமும் உத்தியோக மாற்றமும் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து அலைச்சல்கள் அதிகமாகும். பேச்சு திறமையால் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் பிரச்சனைகள் நீங்கும். பூராடம் அலைச்சல்கள் அதிகமாகும். உத்திராடம் சாதகமான முடிவுகள் ஏற்படும். 70% சாதகமான நாள். மகர ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகளினால் மகிழ்ச்சியான நிலை அமையும். மன வலிமையுடன் செயல்பட்டு அனைத்து விஷயங்களிலும் வளர்ச்சிகள் அடைவீர்கள். எதிலும் மாற்றமான நிலை அமையும். நட்பு வட்டாரத்திடம் சில தேவையற்ற மனக்கசப்புகள் உண்டாகும். பிராணிகளின் மூலம் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திராடம் மகிழ்ச்சிகள் ஏற்படும். திருவோணம் வேகமாக செயல்படுவீர்கள். அவ்விட்டம் மனக்கசப்புகள் உண்டாகும். 70% சாதகமான நாள். கும்பராசி நேயர்களே, பேச்சு திறமையால் அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மேலதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. அலைச்சல்களின் மூலம் தேவையற்ற செலவுகளும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவ்விட்டம் புகழ் ஏற்படும். சதயம் வளர்ச்சிகள் உண்டாகும். பூரட்டாதி நிதானம் தேவை. 70% சாதகமான நாள். மீனராசி நேயர்களே, சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழும் உண்டாகும். வேலை செய்யும் இடங்களில் மென்மையான நிலை அமையும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். பொருள் வரவுகளின் மூலம் சாதகமான நிலை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புரட்டாதி சந்தோஷமான நாள். உத்திரட்டாதி மேன்மைகள் ஏற்படும். ரேவதி அந்யோன்யம் அதிகமாகும். 75% சாதகமான நாள்.
பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.